திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் சீனி. கவிதா, we thank all the dignitaries for making your presence on this happy occasion. Thank you once again. இன்று இந்த YMCA பெரிய மைதானத்தில் இந்த அளவுக்கு ஒரு பெரிய நிகழ்ச்சியாக இந்த உணவு விளையாட்டு என்ற ஒரு நிகழ்ச்சியை இங்கே நிகழ்த்தி காட்டியிருக்கும் நமது லிம்கா ரெக்கார்டு, கின்னஸ் ரெக்கார்டு வாங்க போக இருக்கும் லால்குடி மால்குடி கவிதா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் எப்பொழுதும் பார்த்ததில்லை. நாங்கள் எப்பொழுதாவது டிவி சேனலில் தான் பார்ப்போம். அவர்கள் கொடுத்திருக்கிற அந்த அழைப்பிதழிலேயே இதனுடைய நோக்கத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் என்னை வந்து இங்கே முக்கிய பிரமுகராக கருதி, நான் அவ்வளோ பெரிய ஒரு ஆளுமல்ல, ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய கணவர் உணவு அமைச்சராக இருந்த காலத்தில், அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் காலத்தில் சவேரா ஹோட்டலை திறந்த பெருமைக்குடையவர். அந்த ஹோட்டல் இன்று இவ்வளவு பெரிய ஹோட்டலாக நிகழ்ந்து அதில் நமது மால்குடி கவிதா அவர்கள் அங்கே சீஃப் செஃப்பாக இருந்து அநேக செஃப்களை உருவாக்கி இந்த நிகழ்ச்சியை இங்கே நடத்தி காண்பிக்கிறார்கள் என்றால், அவர்கள் எங்களுடைய இதய தெய்வம், மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களுடைய சீரிய வழியில், அம்மா எப்படி எல்லோருக்கும் ஒரு மலிவான விலையில் நல்ல தரமான உணவு சுகாதார முறையில் கிடைக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ, அதே போல் அவர்களுடைய நோக்கம் இந்த ஜங்க் ஃபுட் என்று சொல்லுவார்களே, பல கலாச்சாரங்கள் இங்கே வந்திருக்கிறது, அந்த கலாச்சாரங்களையெல்லாம் தவிர்த்து எப்படி நம் தென்னிந்திய கலாச்சாரத்திலேயே நாம் உணவை தயாரிக்கலாம் என்பதை காண்பிப்பதற்காகவும் இங்கே பல பேர், 30,000 பேர் என்று சொன்னார்கள், அவ்வளவு பேரும் இங்கே பங்கெடுத்து இந்த உணவு போட்டியில் கலந்து அந்த உணவை தராதரமாக பிரித்து அவைகளையெல்லாம் தரம் பிரித்து அவர்களுடைய பரிசுகளையெல்லாம் வழங்கிய பின்னர் அந்த உணவுகளெல்லாம் கெடாமல் கெடுவதற்கு முன்னாலேயே அவைகளையெல்லாம் தேவைப்பட்ட எல்லா அனாதை ஆசிரமங்களுக்கும் குழந்தைகளுக்கும் கொடுக்கப் போகிறார்கள் என்று கேட்டு நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய முயற்சி வெல்ல வேண்டும். அவருடைய இந்த முயற்சியை இன்னும் பரவலாக எல்லோருக்கும் தெரிய இந்த விளம்பரம் போதாது என்று நான் கருதுகிறேன். நீங்கள் உலகளாவிய அளவில் நீங்கள் கின்னஸ் ரெக்கார்டு வாங்கி வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு என்னையும் ஒரு பொருட்டாக கருதி அழைத்தமைக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை உங்களுக்கும் உங்களை சார்ந்த இங்கு வந்து உங்களுக்கு உதவி செய்யும் அனைவருக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். வாழ இந்த உணவோடு விளையாட்டு நிகழ்ச்சி என்று சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.